ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்னென்ன இப்போ நாங்கள் பார்க்க போகிற சுற்றுலாத்தலம் வந்துட்டா கன்னியா வண்ணூர் ரூட்டு. திருகோணமலையில் இருக்கிற கன்னியான்ற இடத்துல இருக்கிற வண்ணூர் ரூட்டு தான் இது. இந்த வண்ணூர் ரூட்டுக்கு வந்து நான் 2017 அப்படி வந்திருந்தேன். நம்ம அப்போ வந்து எனக்கு இந்த அதாவது 2017 இப்போவுக்கும் எனக்கு வந்து நிறைய வித்தியாசங்கள் தெரிஞ்சுருக்கும். இதை நான் ஒரு சுற்றுலாத்தல அதாவது சுற்றுலா தலமாகத்தான் இந்த வீடியோ எடுக்கணும்னு இருந்தேன்னா, நான் சூழ்நிலை வந்து என்னென்னா வந்து வேறொண்ட என்ன கதைக்கு வச்சுட்டு என்னென்னா பாருங்கள். இங்கே வந்து ஒரு கோயில் தான் இருந்தது முதல்ல. நான் கேள்விப்பட்ட போராட்டங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு, ஆனால் அதுக்கு பிறகு நாங்கள் கவனிக்காம விட்டு நிறைய பேர், நான் உட்பட நிறைய பேர் கவனிக்கல. அதை பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு பிள்ளையார் சிலை வந்து முன் மரத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. அதையும் எனக்கு ஒரு ஆச்சரியம்னு பிள்ளையார் சிலையை வந்துட்டு, அதுவும் பழைய பிள்ளையார் சிலை ஒரு குப்பை மாதிரி ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியம், நாங்கள் முதல் வரைக்கும் அப்படி இல்லாமல் இல்லை, எல்லாம் இதாக இருந்துச்சு, கோயில் இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்குது 2017 வந்து நான் திருநெல்வேலி அம்பச்சிக்கொண்டா போனால் அதை ஃபோட்டோ எடுத்தேன். அதில் ரெண்டு நல்லா திருநெல்வேலி அம்பச்சிக்கொண்டா அந்த கோயிலுக்குள்ளே முன்னுக்குள்ளே கோயில் இருக்குது. சரி, என்னப்ப நாங்கள் டிக்கெட் எடுக்கிறோம், இதுதான் டிக்கெட் எடுக்கிற இடம். அப்படியே வந்தேன், அங்கேயும் வந்துட்டு நல்ல ஸ்டைலெல்லாம் அடிச்சிருந்தாங்க. ஆனால் அப்போ நம்ம வரைக்கும் ஒரு தமிழ் கதைகிறாள் தான் இருந்தவர், இப்போ வந்து அதுலேயும் ஒரு சிங்களம் கதைகிறாள் தான். சரின்னு சொல்லிட்டு உள்ள வீடியோ கொண்டு வந்தால் அவர் சொல்கிறார் வீடியோ எடுக்க தடைன்னு சொல்லி. அப்போ எனக்கு இன்னும் டவுட் வந்துட்டு, ஏன் வீடியோ நான் வளமையாக எடுக்கிறதானே, ஏன் தடையன்றதான் இங்கே பாருங்கள் தெரியுது. பின்னுக்கு எவ்வளோ பெரிய ஒரு கோவில் ஒன்று வந்திருக்கு, ஆனால் அது இந்து கோயில் இல்லைன்ற அப்போ பிரச்சனை. சரி, இல்லாட்டியும் பரவாயில்ல. இருந்த இந்த கோயிலுக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து போட்டோ எடுக்க முற்றா தடை, அதை வந்து எல்லாம் அடித்து அப்படியே ஒரு பழைய ஒரு இதாகிட்டாங்க. சரி, அந்த சோக கதையை விடுவோம், அது மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு வரலாறு. பாருங்கள், இப்போ கன்னியாவன் ஒரு இதுதான் எழுதிருக்கு. இதுன்ற கதை வந்து உங்களுக்கு தெரியுமே, ராவணன் வந்து தன்னுடைய தாயாருக்கு அந்த ஏட்டிக்கிறது செய்கிறதுக்காக நிலத்தில் குத்தி ஏழு இன்னும் பெண்ணிட்டு வர வச்சவர். அந்த அதில் இருந்தால் நாங்கள் அந்த ஏட்டின்றதை கடைப்பிடிக்க தொடங்கினாங்க இந்துக்களை. முதல் வந்து இங்கேயும் கன்னியாவிலையும் வந்து அந்த ரெட்டி கிரிகள் செய்ய அனுமதிச்சிருந்தவன், இப்போ அதுவும் இல்லை. பாருங்கள், குரங்கு குடிகள் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது, எங்களுடைய வரலாறு வந்து எதுவுமே இல்லை. மிஞ்சினது வந்து இந்த குரங்கம் அந்த விகாரையும் தான். ஓகே நண்பர்களே, இது வந்து சுற்றுலாத்தலமாக காட்ட வேண்டிய இடம், சில பேர் சிக்கலால் இப்படியாக போயிட்டது. ஓகே, நீங்கள் 7 மணி வரைக்கும் அதாவது கொஞ்சம் ஒழிச்சு தான் வீடியோ எடுத்துருக்கிறேன், 7 மணி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.